வெளிச்சம் டிவியுடன் இணைந்திருக்க பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க. தீண்டாத மக்களை பற்றி அவர்களுடைய வரலாற்றை பற்றி எழுதுவதற்கு முன்னாலே சூத்திரர்கள் யார் என்ற ஆராய்ச்சியை தான் மேற்கொண்டார். சூத்திரர்கள் யார் என்ற நூலை எழுதி இந்த மக்கள், உழைக்கும் மக்கள், இந்த நாட்டினுடைய பெரும்பான்மையான மக்கள் எப்படி மனுஸ்மிருதியினால் தாழ்த்தப்பட்டார்கள், ஒடுக்கப்பட்டார்கள், இழிவுபடுத்தப்பட்டார்கள் என்ற வரலாற்றை எழுதி அளித்தார். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அந்த சூத்திரர்கள் யார் என்ற நூலை எழுதுவதற்கு அவருக்கு தூண்டுகோலாக இருந்தவர் ஜோதிராவ் புலே அவர்கள். ஜோதிராவ் புலே அவர்களுடைய அந்த சீர்திருத்த கருத்துக்களினால் ஈர்க்கப்பட்ட புரட்சியா அம்பேத்கர் அவர்கள் அந்த மக்களுடைய வரலாற்றை எழுதி முன்வைத்தார். அதற்கு பிறகுதான் தீண்டாத மக்கள் யார், அவர்கள் எப்படி தீண்டப்படாதார் ஆக்கப்பட்டார்கள் என்ற நூலை எழுதி அளித்தார். ஏன் சூத்திரர் வரலாற்றுக்கு முன்னுரிமை அளித்தார் என்று பார்க்கும்போது, இந்த நாட்டிலே சாதி ஒழிப்பை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அது அந்த சாதியினால் ஒடுக்கப்பட்ட கடைநிலையிலே இருக்கப்பட்ட அந்த மக்கள் மட்டுமே கிளர்ந்தெழுந்து போராடினால் சாதியை ஒழிக்க முடியாது. அப்படியானால் இந்த சாதியை எப்படி ஒழிப்பது, இந்த சாதி அமைப்பை தாங்கி பிடித்துக் கொண்டிருக்கின்ற, பாதுகாத்துக் கொண்டிருக்கின்ற அந்த மக்களை விழிப்படைய செய்ய வேண்டும், நீங்களும் இந்த சனாதன அதர்மத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறீர்கள், அவர்கள்தான் உங்களை இழிவுபடுத்தி இருக்கிறார்கள் என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும். அப்படி ஏற்படுத்துவதன் மூலம்தான் இந்த சாதிய கட்டமைப்பை உருவாக்கி அதனால் ஆதாயம் அடைந்து கொண்டிருக்கிற அந்த சக்திகளை அம்பலப்படுத்த முடியும், அவர்களை விரட்டி அடிக்க முடியும், அதன் மூலம்தான் இந்த சாதி அமைப்பை தகர்க்க முடியும் என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் தெளிவாக உணர்ந்திருந்தார். அதனால்தான் தீண்டாத மக்களை விழிப்படைய செய்வதற்கு முன்பாகவே பிற்படுத்தப்பட்ட மக்கள் என்று இன்றைக்கு அழைக்கப்படுகிற மனுஸ்மிருதியால் சூத்திரர்கள் என்று இழிவுபடுத்தப்பட்ட அந்த மக்களை விழிப்படைய செய்வதற்கு தன்னுடைய அறிவு திறனை பயன்படுத்தினார். அப்படித்தான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்களுடைய இன்றைக்கு மறு உருவாக இங்கே அமர்ந்திருக்கின்ற நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள், ஒடுக்கப்பட்ட மக்களுடைய இந்த விடுதலை என்பது பிற்படுத்தப்பட்ட மக்களினுடைய விடுதலையோடு, அவர்களுடைய விழிப்புணர்வோடு, அவர்கள் உரிமை பெறுவதோடு இணைந்த ஒன்றுதான் என்பதை உணர்ந்து, எப்போது வாய்ப்பு கிடைக்கிறதோ, எப்போதெல்லாம் நாடாளுமன்றத்திலே அல்லது பொது அவைகளிலே வாய்ப்பு கிடைக்கிறதோ, அப்போதெல்லாம் பிற்படுத்தப்பட்ட மக்களுடைய நலன்களுக்காக தனது குரலை உயர்த்தி ஒலித்திருக்கின்றார். இந்த விழாவை எடுக்கிறவர்கள், இந்த விழா ஏன் எடுக்கப்படுகிறது என்பதற்கான விளக்கத்தை இவ்வளவு பெரிய தொண்டறிக்கையாக அடித்து கொடுத்திருக்கிறார்கள். இதை நம்மிடம் மட்டும் கொடுக்கவில்லை, கடை கடையாக சென்று வழங்கியிருக்கிறார்கள், வீடு வீடாக சென்று வழங்கியிருக்கிறார்கள். இன்றைக்கு ஐயா வீரமணி அவர்கள் பெயரிலான இந்த விருது பல்வேறு சான்றோர் பெருமக்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, மறைந்த தலைவர் கலைஞருக்கு வழங்கப்பட்டிருக்கிறது, மறைந்த முன்னாள் பிரதமர் வி பி சிங் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. இப்படியான மகத்தான ஆளுமைகளுக்கு வழங்கப்பட்ட அந்த விருது நம்முடைய தலைவர் எழுச்சி தமிழர்களுக்கு, தமிழர் அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதற்கான நியாயம் என்ன, அதற்கான காரணம் என்ன என்பதை இந்த துண்டறிக்கையிலே விளக்கி அவர்கள் வீடு வீடாக சென்று கொடுத்திருக்கிறார்கள். இந்த விழா இந்தியாவிலேயே இப்படி ஒரு விழா நடந்திருக்காது. ஏனென்றால் எனக்கு எழுச்சி தமிழர் அவர்களுடைய அந்த
அரசியல் தொலைநோக்கை புரிந்து கொண்டு சமூக நீதி உணர்வாளர்கள் என்று இந்த விழுப்புரம் நகரிலே செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பல்வேறு தளங்களில் இயங்கிக் கொண்டிருக்கின்ற சமூக சீர்திருத்தத்தில் அக்கறை உள்ளவர்கள் அவர்கள் எல்லோருமே தலித் அல்லாத சமூகத்தை சார்ந்தவர்கள். அவர்கள் சேர்ந்து இந்த விழாவை எடுக்கிறார்கள். நம்முடைய தலைவருக்கு ஒரு விருது அளிக்கப்பட்டிருக்கிறது. அதற்காக நாம் சென்னையிலே மிகப்பெரிய பாராட்டு நிகழ்வை அங்கே ஏற்பாடு செய்தோம், நடத்தினோம். இன்றைக்கு நடக்கிற இந்த நிகழ்வு அந்த சமூக நீதி உணர்வாளர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. இது தமிழ்நாட்டிலே நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு வேதியியல் மாற்றத்தினுடைய அடையாளமாக இன்றைக்கு இங்கே இருக்கிறது. விழுப்புரம் மாவட்டம், எந்த விழுப்புரம் மாவட்டத்திலே தலைவர் நுழையக்கூடாது என்று தமிழக அரசு தடை விதித்ததோ அந்த விழுப்புரத்திலே இருக்கின்ற சமூக நீதி உணர்வாளர்கள் இன்றைக்கு இவர்தான் எங்கள் தலைவர் என்று பாராட்டி இந்த நிகழ்வை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். இங்கே பேசிய வழக்கறிஞர் ஷெரீப் அவர்கள் சொன்னார், ஒரு நேரத்திலே தானே நீதிமன்றத்திலே இவருக்கு பிணை வழங்கக்கூடாது என்று வாதாடியவன் ஆனால் இன்றைக்கு அவரை பாராட்டி பேசுகிற வாய்ப்பை பெற்று இந்த மேடையில் நிற்கிறேன் என்று குறிப்பிட்டார். அதுதான் இந்த காலத்தினுடைய மாற்றம். முதலிலே பேசிய கவிஞர் அறிவுமதி அவர்கள் நம்முடைய தலைவரை தான் தலைவராக ஏற்றுக்கொண்டு கடைசி தொண்டராக என்னுடைய உயிர் உள்ளளவும் இருப்பேன் என்று இங்கே சொன்னார். அவருடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அவருடைய இதயத்திலிருந்து எழுத்து வைக்கப்பட்ட வார்த்தைகள், மேடை அலங்காரத்துக்காக பேசப்பட்ட வார்த்தைகள் அல்ல. இந்த நிகழ்வு என்பது விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் சார்பிலே நடத்தப்பட்டிருந்தால் நம்முடைய கூட்டணி கட்சி தலைவர்கள் எல்லாம் இங்கே மேடையிலே இருந்திருப்பார்கள். அவர்கள் நம்முடைய தலைவரை நிச்சயமாக பாராட்டி புகழ்ந்து பேசியிருப்பார்கள். அது மிகப்பெரிய ஒரு நிகழ்வாக இருந்திருக்கும். ஆனால் அது ஏற்படுத்துகிற தாக்கத்தை விட இன்றைக்கு உளப்பூர்வமாக சமூக நீதி உணர்வாளர்களாக 40 அமைப்புகளுக்கு மேல் இங்கே ஒன்றிணைந்து இந்த நிகழ்வை அவர்களே தங்களுடைய கை காசை செலவு செய்து இந்த நிகழ்ச்சியை நடத்துகிறார்கள். இதிலே விடுதலை சிறுத்தைகள் ஒரு பங்கேற்பாளர் மட்டும்தான். இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்தது முழுக்க முழுக்க அதை வடிவமைத்தது, இதற்கான துண்டறிக்கையை வடிவமைத்தது, அதற்கான பாராட்டு கேடயத்தை வடிவமைத்தது, அதை தயாரித்தது, இது எல்லாமே இங்கே இருக்கின்ற அந்த தோழர்கள் அவர்கள் செய்தது. இதுதான் இந்த நிகழ்ச்சியுடைய மிக முக்கியமான ஒரு சிறப்பு அம்சம். இது விழுப்புரத்திலே நடந்து பெற்றுக் கொண்டிருக்கிற மாற்றத்தை மட்டும் காட்டவில்லை, தமிழகத்திலே நடக்க தொடங்கியிருக்கிற ஒரு மாற்றத்தினுடைய அடையாளம். தமிழகம் நம்முடைய தலைவரை தமது தலைவராக ஏற்றுக்கொள்ள துவங்கிவிட்டது. அடுத்த தலைவர், அடுத்த எதிர்காலம், தமிழகத்தினுடைய எதிர்காலம் நீங்கள்தான் என்று அடையாளம் காண தொடங்கிவிட்டது. 30 ஆண்டுகளுக்கு மேலான நம்முடைய தலைவர் தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து உழைத்து பாடாற்றிய அது அந்த உழைப்பெல்லாம் வீண் போகவில்லை. இன்றைக்கு புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் எப்படி அவர் வாழ்நாளுக்கு பிறகு இன்றைக்கு அடையாளம் காணப்பட்டு உலகமெல்லாம் பாராட்டப்படுகிறாரோ, மோடியால் கூட போற்றப்படுகிறாரோ, அப்படி இன்றைக்கு வாழும் காலத்திலேயே அந்த சிறப்பை நம்முடைய தலைவர் அவர்கள் எழுச்சி தமிழர் அவர்கள் பெற தொடங்கிவிட்டார். அந்த மாற்றத்தின் அடையாளமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்ற இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்த அத்தனை தோழர்களுடைய பாதங்களை தொட்டு நன்றி சொல்லி அமைகிறேன். வணக்கம்.